கிருபை புகழ்ந்திடுவோம். சோதனைகளிலும் வேதனைகளிலும் இயேசுவை புகழ்ந்திடுவோம், இயேசுவை புகழ்ந்திடுவோம், இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவல் அன்பாந்தவர்களே, இன்றைய நாளில் இரவு நமக்கு செய்த நன்மைகளுக்காக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்றைய நாளில் தங்களுடைய குருத்துவ அபிஷேக நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள், துறவர அர்ப்பண நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள், தம்முடைய திருமணத்தினுடைய ஆண்டு நிறைவுகளை நினைவு கூறுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இணைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் எங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் எங்களுடைய நாட்டிலிருந்து மரணித்த அனைவருக்கும் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இன்றைய காலை திருப்பலியில் நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். சிறப்பாக இந்த காலை திருப்பலியை இன்றைய நாளில் நாங்கள் வள்ளிபுரம் வேதநாயகம் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இவருடாக இறைவன் இவருடைய குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி கூறி அவருடைய வாழ்க்கையிலே செய்து கொண்ட குறை குற்றங்களை மன்னித்து நித்திய பேரன்பத்தை இறைவன் இவருக்கு கொடுக்க வேண்டுமென்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனிலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியூட்ட உலகை உம்முடைய திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தி நீரேம். அதனால் பாவத்தின் அடிமை தலையில் நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளருக்கு முனிதரின் பேரின்பத்தை தந்து அவர்கள் இன்னும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள் வீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து பள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். யாக்கோப்பு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போக விடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோப்பு நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போக விடமாட்டேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோப்பு என்றார்.
அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது இஸ்ரவேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோப்பு அவரை நோக்கி உம் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோப்பு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் உம்முன்னிலையிலிருந்து எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேர் என காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர் என் வாய்ப்புளை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கமும் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன் என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அக்களத்தில் பேய்பிடித்து பேச்சுழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்பற்று இஸ்ராயில் இப்படி எழுதுபொழுதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைமனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர்
இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் கற்பித்து வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். வனரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலை ஆட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். ஆண்டவன் இயேசுவல் அன்பாந்தவர்களே, இன்றைய நாளில் இயேசுவனுடைய பரிவை நம்முடைய மனங்களிலே பதிக்க முயலுவோம். பரிவு என்பது மிக மிக ஒரு அழகான வார்த்தை. ஏன் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்றால், அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆகவே இவ்வாறான மக்களை இயேசு கண்டபொழுது அவர் பரிவு கண்டார். பரிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்ற அழகான அன்பின் வடிவமாகும். இந்த பரிவைத்தான் இந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய பங்கிலே இந்த பரிவு என்கின்ற ஒரு அம்சம் இருக்குமென்றால் பிரச்சனைகளெல்லாம் தானாக தீர்ந்து விடுகின்றன. நாங்கள் இயேசுவனுடைய அந்த இதயத்தைப் போல மாற அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த பரிவு, இயேசுவனுடைய பரிவு எங்களிடம் இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இட்ஸ் கம்பேஷன். கம்பேஷன் இஸ் எ மூமெண்ட் ஃப்ரம் ஜீசஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ். இவ்வாறாக இந்த இயேசுடைய இந்த பரிவை கொண்டு வாழ்ந்த மக்களை சரித்திரத்தில் நாங்கள் கண்டுதான் இருக்கிறோம். இதை வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள் மனிதர். இது வாழ முடியாத ஒரு அம்சம் அல்ல. இந்த பரிவு எங்களுடைய சமூகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அற்று போகின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அழகான சம்பவம் இந்த பரிவை பற்றியதாக இருக்கிறது. அவரும் எட்வர்ட் ஸ்டாண்டன் என்று சொல்லுகின்றவரும் மிக சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த எட்வர்ட் ஸ்டாண்டன் என்று சொல்லுகின்றவர்கள் எப்பொழுதும் ஆபிரகாம் லிங்கனை பரிசயத்துக்கு வந்தார். ஹி ஆல்வேஸ் மேட் ஃபன் ஆஃப் அப்ரஹாம் லிங்கன். எந்தளவுக்கு அவர் பரிகசித்தார் என்றால், ஒரு முறை அவர் பகிரங்கமாக சொன்னார், குரங்குகளை பார்ப்பதற்கு ஆப்பிரிக்காவுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை, நீங்கள் லிங்கனுடைய வீட்டுக்கு போனால் குரங்குகளை பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு லிங்கனை பொது மேடைகளிலும் பரிகசித்து வந்த ஒருவராக இருந்தார். நாட்கள் நகர ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியானார். ஜனாதிபதியாக வந்ததும் எட்வர்ட் ஸ்டாண்டனுக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற பதவி கொடுக்கப்பட்டது. எட்வர்ட் ஸ்டாண்டனுக்கு ஒரு பெரும் குழப்பம். இந்தளவுக்கு நான் இவரை பரிகாசம் செய்த பொழுதும் இந்த பதவியை, ஒரு நாட்டை பாதுகாக்கின்ற பதவியை ஆப்ரஹாம் லிங்கன் எனக்கு தந்திருக்கிறார் என்று அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். பலர் ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து சொன்னார்கள், உன்னை பரிசோதித்த ஒருவருக்கு இவ்வாறான பதவியை கொடுத்தாய் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில், அவரிடம் திறமைகள் இருக்கிறது, ஆற்றல்கள் இருக்கிறது, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கின்றது, ஆகவே நான் அதை அந்த பதவியை அவருக்கு கொடுத்தேன் என்று அவருடைய உள்ளத்தில் இருந்த பரிவை வெளிப்படுத்தினார். நாட்கள் நகர்ந்தன. ஆப்ரஹாம் லிங்கன் மரணித்தார். அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த பொழுது எட்வர்ட் ஸ்டாண்டன் ஆற்றிய உரையிலே அவர் சொன்னார், ஹியர் லைஸ் அ கிரேட் மேன் ஹூம் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் சீன். இந்த உலகம் காணாத ஒரு பெரும் தலைவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய உரையிலே எட்வர்ட் ஸ்டாண்டன் சொன்னார். அன்பார்ந்தவர்களே,
இதுதான் பெரிய மனிதர்களுடைய குணங்களாக இருக்கிறது. இதுதான் இயேசுவை போன்ற பரிவு கொண்ட மக்களுடைய உணர்வுகளாக இருக்கிறது. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சொல்லுகின்ற வாழ்க்கை மிக மிக இலகுவானது. அதற்கு ஒரு ஆன்மீகம் தேவையில்லை. ஆனால் இயேசு சொல்லுகின்ற இந்த அழகான பரிவு, டீப் கம்பேஷன் விச் ஃப்ளோஸ் ஃப்ரம் யுவர் ஸ்டமக் இஸ் எ மிரக்கிள் இன் லைஃப். ஆகவே இன்று நாளிலே இந்த குடும்பங்களிலே பிரச்சனைப்படுகின்றவர்கள், பங்குகளிலே பிரச்சனைகளோடு இருக்கின்றவர்கள், நாட்டிலே இன்று பிரச்சனைப்படுகின்றவர்களுக்கு இறைவன் இயேசுவுடைய இந்த அழகான பரிவை, இந்த அழகான பரிவு என்கின்ற ஒரு முத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த அழகான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீ தருகின்ற இறை வார்த்தை எங்களை உருவாக்குகிறது, உரு மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை எங்களுடைய இதயங்களை அறுக்கின்றது, இருபக்கமும் கருக்குள்ள வாளாக அறுக்கிறது, எங்களுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறது, எங்களை புனிதப்படுத்துகிறது. அந்த வகையில் இன்று நீ நமக்கு தருகின்ற ஒரு பெரும் முத்து உம்முடைய திருமகனுடைய இதயத்தில் இருந்த பரிவு. இந்த பரிவு என்பது குடும்பத்தில் இருந்தால், இந்த பரிவு என்பது எங்களுடைய பங்குகளிலே இருந்தால், பரிவு என்பது நாட்டின் உலகத்திலும் இருந்தால், இந்த உலகம் ஒரு பூஞ்சோலையாக மாறும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சிந்திக்கின்ற இதயங்களிலே இந்த பரிவை கொடுத்தருளும். ஆபிரகாம் லிங்கன் போன்ற உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்த இந்த விழுமியங்களை சாதாரண மனிதர்களாக நாங்களும் வாழ அருள்புரிந்தருளும். இன்று நாங்கள் திருவிலே போகிற பொழுது திருவிலே சந்திக்கின்ற மனிதர்களிலே நீர் காட்டிய அந்த பரிவை கொடுக்க எங்களுக்கு துணை செய்தருளும். நீர் மக்களை கண்டபொழுது ஆயினில்லாத மந்தைகள் போல இருந்தபடியால் பரிவு கொண்டீர். என்றும் ஆயிரில்லாத மந்தைகளாக அலைக்கழிப்படுக்கப்படுகின்ற மக்களுக்கு இறை அடியார்களாகிய நாங்களும் இந்த பரிவை கொடுக்க எங்களுக்கு துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை கரம் வேந்தி நான் தரும் நேரம் காலத்தின் தலைவாணி அமைத்த வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மகிமைக்காக நாங்கள் நிலைக்குமை காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரையும் மக்கு தேவை என்றும், ஆயினும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயும், நாங்களுமை புகழ்ந்துரைப்பதும் அது மாட்சியமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானுதலத்தோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமதை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மோற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தினமென்று கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தரலும், சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக நிபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் இத்தலும் எதிர்நோக்கலின் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றொருளும். எங்கள் அனுவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்விலகிலும் அக்குகுந்தவராயிருந்த புனிதராகி அனைவருடன் நாங்களிலே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று முமக்கே உரியதே. ஆமீன்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று இயேசு நமக்கு கற்பித்தபடி நம்முடைய வானுக தந்தையை நோக்கி ஒன்றாக செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து நம்முடைய வாழ்நாளில் அமைதியை கனுள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்க துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமிழ்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்ன அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ் அளிப்பதாக. ஆமென். இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்களும் மை வேண்டுகின்றோம். அதனால் மேற்படைக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உமக்கு இடைவராது புகழ்ந்தேற்றவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்மனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி வாழ்த்துவோம் 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 மாதாவை வாழ்த்துவோம் 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 மாதாவை ரட்சகர் திரு மாதாவை பாச்சமிரையும் பேயை வென்றவரை மட்டில்லாம எச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவை கருணைக்கு பக்தியாயாராதனையும் புரிவோஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனையும் புரிவோம் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.